இது என்னோட பிரைவேட் செல். இங்கே நான் தான் கோர்ட்டு, ஜட்ஜு எல்லாமே. க்ரைம் ரேட்டை குறைக்க என்ன வேணுமோ செஞ்சுக்கோன்னு மேலிடம் சொல்லியாச்சு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். பக்கத்தில் பணத்தோடையும் உடம்புல காயத்தோடையும் ஒருத்தன் இருக்கக்கூடாது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் எவன் செத்தாலும் அடுத்தவன் இன்ஃபார்ம் பண்ணு. ஒரு தட்டு சோறு லாபம். நான் பார்க்குறேன், மனசுக்குள்ள சிரிச்ச. இந்த எலி ஒரு நாள் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடுச்சான். ஊனக்கிட்ட மாட்டிக்கிட்ட எலி இப்படி முழிக்கும் உன்ன மாதிரி. வேண்டாம் வேண்டாம் சார், குரங்கு வேணாம் கிட்ட வச்சுக்க. நாம ஏன் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும்? எவனாவது ஒருத்தர் செத்த எப்படி என்கவுண்டர்ல இன்னொரு கதையை முடிச்சிருவாங்க. போலீஸ்கார மூளை கூட யூனிஃபார்ம் மாட்டிருக்கும். ஆஹா, உன் மூளையை என்கிட்ட காட்டுறியா? இருக்கிற இல்லாதவங்க கிட்ட காட்டுறது தப்பு இல்லை. நான் சொல்றது கேளுறேன். என்ன? நம்ம ரெண்டு பேரும் வழியில போனோம். ஏன் போவாம ஏன் வக்கீல் என்ன எப்படியாவது வழியில கொண்டு வந்துருவான்? நம்ம உள்ள இருக்கிறது லீகலா இல்ல. மேல ஒரு டிஜிபி இருக்கான்ல, அவனை எவன் கேட்டாலும் அவங்களை அப்பவே பிடிச்சி அப்பவே விட்டேன்வான். அட ஆமால பாயிண்ட பிடிச்சிட்ட. நீ மூலக்காரன்டா, ஒத்துக்கிற. என்ன செய்யணும் சொல்லு. திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு அந்த டிஜிபியை கேட்போம். திருந்தறதுக்கா? என்ன தப்பு செஞ்சு திருந்ததுக்கு? அப்படி சொன்னாதான் வெளியே விட வேண்டா. ஆடுற மாட்டே, ஆடிதான் கறக்கணும். நீ மூலக்காரன்டா மூலக்காரன், நான் வேலைக்காரன். ஏய், மார்க்கெட் மேட்டர்ல கை வச்சு கலாச்சியா? அது மாதிரி இது இவன் கிட்ட எல்லாம் மாட்டிட அறிவகட்டக்கும். அது பணம் மேட்ரியா? இது பணம் மேட்ரு. நாம ரெண்டு பேரும் இருக்க போறோமா சாக போறோமா அதான். அது சரி, ஆனா ஒன்ன மாதிரி மூலக்கார இல்லாம என்ன மாதிரி வேலைக்காரன் வெளியில போய் வாடுறது வேஸ்ட். நான் வரல. யோ, வந்து தொலையா. வெளியில வந்தா நீ ஏன் கிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு. ஒத்துக்கிற. டிஜிபி சார், தேஜாவும் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் திருந்தி வாழ ஆசைப்படுறோம். இனிமேல எங்களால இந்த கலாட்டா, அடி, வெட்டு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்காது. எங்களுக்கு ஒரு மறுபிறவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் வாய்ப்பு தரணும். ப்ளீஸ். ஏய், என்ன கெஞ்சிக்கிட்டு? இந்த பாரு டிஜிபி சார், நானும் ஜெமினியும் திருந்துட்டோம். வெளியில் விடுவியா மாட்டியா? ரவுடியை அழிச்சா தான் ரவுடிசம் ஒழியும்னு இல்லை, ரவுடி திருந்தனாலும் ரவுடிசம் ஒழியும். நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்கு. போலாம். இந்த பாரு டிஜிபி சார், மனுஷன் திருந்தும்போது வழிய மறைச்சு நின்றுக்கிட்டு வண்டி ஓரமாக போடுங்க சார். என்னது டாரச மாதிரி போனோம் மேலே? நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? என்ன நக்கலா? இப்பதான் சுகமா இருக்கு. அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்ல, பாம்புக்கு மகிடி ஊதிக்கிட்டு இருக்கா. பாம்புக்கு
காது கேட்காது. என்னைக்கு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுரும். நானும் பாம்பு மாதிரி தான். கோஸ்டல் ஏரியாவில் திருட்டு சரக்கு இறக்கிறது, கப்பல் கொலை, கஞ்சா, ஹெராயின், ஆள் கடத்தல், கொலை, மாட்டிக்கிட்டா வேற ஆள் சரண்டர் ஆயிடுவான். நெட்வொர்க்னா என்னன்னு அர்த்தம் தெரியாமலேயே ஒரு நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. தேஜாவை போலீஸ் பிடிச்சதா வந்த நியூஸ் வெறும் வதந்தின்னு பிரஸ் கேட்டா சொல்லிடுங்க. இது பேர் கையே ஜெமினியோட வலது கையே. ஜெமினி அந்த பச்சாவா? நம்பிக்கையான கை இது. நம்ம கிட்டயே சேர்ந்துக்கிறேன்னு வந்திருக்கு. ஏ ஜெமினியோட பயங்கர தகராறு, ஏரியாவில் விசாரிச்சு தான் இட்டாந்தோம். என் முன்னாடி ஜெமினி குரூப்பு கொசு. கொசுதான்பா, இருந்தாலும் வலக்கட்டுறோம் வத்தி வைக்கிறோம் இல்லையா. நம்ம போட்லயே கொஞ்ச நாள் போட்டுருவோம். சரக்கு இறக்க கொள்ள ஒரு கையா இருக்கட்டு, போட்லயே வாந்தி எடுத்து கக்கூசு கழுவுனா சரியா போகுது. கக்கூச கழுவுறதும் என்ன கழுவுறதும் ஒண்ணுதான். சோப்பு போடுற கண்ணா. நீ எப்படி இங்க? அப்ப கொசு வலைக்குள்ள பாத்துருக்கோம், இப்போ திமிங்கல வலை. உட்கார்ற இடத்துல கத்தி வைப்பான், அதான் தேஜா. நீ என்ன பண்ற? வாங்கின இடத்தை பத்திரமா பத்திரத்தோட இவர்கிட்ட திருப்பி கொடுக்குற. நீ என்ன பண்ற? வாங்கின பணத்தை பத்திரமா இவர்கிட்ட திருப்பி கொடுத்துற. இது என்ன தேஜா, உன்னை நம்பித்தான தைரியமா இருந்த? இப்ப தேஜாவை நம்பிதான் மார்க்கெட்டே இருக்கு. உயிர் வேணுமா இடம் வேணுமா முடிவு பண்ணிக்க, புறப்படு. நில்லு நில்லு, அதை எடுத்துட்டு வா. இந்தா பிபி காசு. இப்ப ரெண்டு பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதிய ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும். நாகப்பட்டினத்துல சினிமாவில பாத்துருக்க. இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. என்ன பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் எப்படி தெரியுமா? யாரு எங்க தலைவர்? நான் தான். ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாச்ச, இனி எல்லாரும் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடி போயிடுங்க. ஒரு வாரம் டைம். ஜெமினி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஜெமினி தான் இங்கே தண்டல், அவனோட தைரியம் தான் இவங்களுக்கு. நான் சொல்லலை, நம்ம பாண்டியனை தீத்து கட்டினவனு. ஜெமினி அந்த பச்சாவா, போய் சொல்லுங்க அவங்கிட்ட. யார் அது? அதான் ஜெமினி. நீயே போய் சொல்லு, அப்பதான் அவனுக்கு பச்சை மிளகா வச்ச மாதிரி இருக்கும். போய் சொல்லு மார்க்கெட்டும் தண்டலும் தேஜா தேஜா. எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட்டு. தேஜா நீ கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகன்னா பாத்துக்கிட்டு இருக்குது, நான் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி பச்சா இல்ல. அதான் என் கைய வச்சு ஒட்டகத்தோட கண்ணை குத்துன, புரியல? கை சொன்ன பேச்ச கேட்டு பில்டிங் ஓனர் எல்லாம் விரட்டிட்டல்ல.
போதும் போதும், பிரச்சனை சொல்லிட்டீங்களா? நானே பாத்துக்கிறேன். வா வா மூளக்காரா, நீங்க போங்க. தலைவர் கேட்டேன்னு சொல்லிடுறேன் சார். என் கூட வந்து நீ சேர்ந்துருவன்ற நம்பிக்கையில தானே இந்த பரந்து உலகத்துல இந்த குழந்தை மறுபடியும் காலு வச்சுது. கூப்பிடாம வர வேண்டியவன் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு ரெண்டு பேரை பஞ்சர் பண்ணி அமைச்சிருக்கிய, நியாயமா? ம், பரவாயில்ல, இப்பயாவது வந்து சேர்ந்தியே. உன்கிட்ட சேர்றதுக்காக வரல, அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். திரும்பவும் கலாக்கிற பாத்தியா? சொல்லிட்டு போக முடியாது ஜெமினி. உனக்கு பயந்தோ பணிஞ்சோ நான் இங்கே வரல, எதுக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். எம எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னா அவன் பசங்களை கிட்ட வர சொல்லு. யமலோகத்திலே வாழ்றவங்க நாங்கள், எங்களுக்கே யமனா நீ? எழும மாடுக்கு யமன் தாண்டா பாஸ். நீ மூலக்காரன்டா. சரி, முடிவா என்ன சொல்ற? இங்க பார், நானும் ஒரு காலத்தில் உன்னை விட பெரிய தாதா அந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இல்லை, என் வழியை மாற்றிக்கிட்டேன். நல்லவன் ஆயிட்டியா? நல்லவங்கிறது உனக்கு எனக்கு பெரிய வார்த்தைடா. மனுஷன் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாரு, நான் என் வழியில் போயிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை. நீங்கெல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. நான் உன் வழிக்கு இனிமே வராம இருக்க ஒரு கண்டிஷன். அண்ணே, அது என்ன கண்டிஷன் அண்ணே? வெரி குட். உன் பேச்சை கேட்டு வெளியே வந்த ஏமல 1000 போலீஸ் கண்ணு, அங்கே இங்கே நகர முடியாமல் அந்த டிஜிபி சொல்லி சொல்லி யானை அடிக்கிறான். நீ டிஜிபிக்கு செல்ல புள்ள, எனக்கு கோஸ்டல் ஏரியாவில் பெரிய திருட்டு சரக்கு இருக்கிற டீல் இருக்கு. அதா பவுடர் பிஸ்னஸ், இன்டர்நேஷனல் லெவல். இந்த ஒரு முறை கைமாற்றி கொடுத்தனா அப்புறம் ரெகுலராக கான்டாக்ட் கிடைக்கும், கோடியில் பொருளுவ. அந்த சரக்கை நீ இறக்கி கொடுத்தனா இனிமே உன் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன். என்ன சொல்கிற? கேழ வா போலாம், எனக்கு சேய பிடிக்கல. யாராவா ஆள் அனுப்ப தெரியுது, சரக்கு நாக்க இறக்க தெரியுது, ரோந்துக்கு சிக்காமல் போட்டு சேஃபாக கொண்டு வர தெரியுது, வாழ தெரியலையே. எனக்கு ஒன்ன மாதிரி எப்படி வேணாலும் வாழ தெரியாது. இப்போ கூட ஒன்று கெட்டு போல போயிடல வா. டேய் சக்தி, என்னமோ ஒரு செலவுன்னு சொல்லுவாங்களே, என்ன செலவை? மூல செலவை. என்ன மூல செலவை செய்யாத போடா, மூளை இருந்தால் தான் நான் செலவை செய்ய முடியும். ஒன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து திருந்தி தொலையண்டா. எனக்கு இது விட்டா வேற வேலை தெரியாதற மூலக்காரா. இப்ப இறக்குற சரக்கோட மதிப்பு தெரியுமா? 2 கோடி. யாரும் அசையாதீங்க, சுட்டுடுவோம். ஹேண்ட்ஸ் அப். டேய் ஓடாதடா டேய். ஒரு நிமிஷம் தேஜா, அந்த கனடா லிங்க் பவுடர் மட்டும் தான் லைன்ல, என்ன சொல்லட்டும்? ஒண்ணு இல்ல தேஜா, சும்மா கைமாத்தி விட்டா போதும், கோடி ரூபாய் ஓடி வரும். ஓடி வரும், ஓடி வரும். என்ன படிச்சிருக்க? 3ஆம் கிளாஸ். இந்த கேங்கிலேயே ரொம்ப படிச்சிருக்கன்ற திமிரில் பேசாத, அந்த டிஜிபி கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு அந்த மூளைக்காரு தான் சரி. போய் அந்த ஜெமினியை கூப்பிட்டு வா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, ஓடி வருவா. மனிஷா, மனிஷா. என்ன ஜெமினி, சௌக்கியமா? தேஜா கண்டிட்டு வர சொன்னாரு. என்ன ஜெமினி தடுமாறுற? போன ஆட்சிக்கு க்ளோஸா இருந்ததால இந்த ஆட்சியில எதுனா செஞ்சிருவாங்களோன்னு நினைச்சானே. சோக்க ஐடியா கொடுத்து நைஸா வெளி வந்தியா. உன்னோட மூளை அவரோட பலம், இன்னா கூட்டணி தெரியுமா? மகாபலிபுரம் தொட்டு 800 வரைக்கும் மடக்கலாம். வா குரு. சும்மா இருக்கியா? பாரு இந்த பழைய ஜெமினி. வா குரு. ஜெமினி, காலேஜ்ல கஞ்சா ஏஜென்சி எடுத்துக்கறியா? செம்ம மாலுமா. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல ஜெமினி, தேஜாவுக்கு நான் தான் செகண்ட். படாங் வேலை, நீ செகண்ட் ஆயிரு, நான் விட்டு தரேன். தேஜா கிட்ட ரெண்டே விஷயம் தான், பிடிச்சா சேர்த்துக்கும், பிடிக்கல தீத்துடும். டேய்
எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெளியே வருவேன். பரவாயில்ல தேஜா, அத்தனை வருஷமாக நான் நிம்மதியாக இருக்கேன். நீ வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் ஜெமினி. தேஜா, சொசைட்டிக்குள்ளே நீ திரும்ப நுழைய பாஸ்போர்ட் கொடுத்தேன், பயன்படுத்திக்க தெரியாமல் பாழாக்கிட்ட. ஒரு தாயா என் புள்ளைய கொன்னவங்களை என் கையாலேயே குத்தி கிளிக்கணும்னு தோணுச்சு. கண்ணவிஞ்ச இந்த கலவியால குத்தி கொல்ல முடியுமா? அதான் கையில விஷத்தோட வந்துட்டேன். ஒரு குண்டா குழம்புல ஒரு புடி அள்ளி போட்டா அவ்வளவுதானே? என்ன நான் சொல்றது அவ்வளவுதானே? பயப்படாம சாப்பிடலாம், நான் விஷம் கலக்கல. உங்க தலை விழற வரைக்கும் நான் வாழணும்னு தான் உங்ககிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் ஒரு கை விஷத்தை அள்ளுவேன், மனசு கேட்காது. நான் ஒரு தாய் தானே, அப்படியும் ஒரு நாள் அள்ளி போட்டேன். அன்னைக்கு தான் தம்பி சொன்னுச்சு, ஏம்மா எல்லா கெட்டவங்களும் பிறக்கும் போது நல்லவங்க தானேன்னு. பிறப்புன்னு சொன்ன உடனே என் பையன் இறப்பு ஞாபகம் வராம நான் ஒரு அம்மாங்கிற நினப்பு வந்துருச்சு. அந்த சாப்பாட்டை அப்படியே குப்பையில கொட்டிட்டேன். கத்தி எடுத்த அம்மாவன் கத்திலேயே செத்தான். அந்த கதி உங்க யாருக்கு வரக்கூடாது. கொஞ்ச நாள் தான், ஆனாலும் ஆக்கி போட்டு என் கையால பரிமாறிட்டேனே. நான் வர்றையா. அண்ணுமா, என்ன நீ அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து இங்கே? இல்லப்பா இல்லை, இனிமே நான் இங்கே சமைச்சேன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் விஷத்தை கலந்துருப்பணும்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என் மவனை கொண்டுட்டீங்களேங்கிற நினப்பு எனக்கு வரும். ரெண்டுமே நல்லதில்லையா, ரெண்டுமே நல்லதில்லை. நான் வர்றையா, நான் வர்றேன், வர்றையா. அண்ணுமா அண்ணுமா, ஒரு நிமிஷம் கை இப்படி. என்ன எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. என்ன ஜெமினி? ஜெமினி, நீ என்ன ஊழ விட்டாலும் ஜெமினி வரமாட்டான். நீ உயிர் விட்டா தான் ஜெமினி வருவான் போல இருக்க. ஐசக்க ஐசக்க, என் கத்தி கப்புல கையை குண்டு வந்துட்டேன், போய் மூளையை குண்டுவான். கை என்னால் இந்த பொட்டி கடையெல்லாம் வச்சு பிழைக்க முடியாது. அதான் தலையை மாத்திட்டேன். ஏய், ஏய், என்னடா என்னாச்சு? நானும் கையும் வரும்போது தேஜா குரூப் வந்து நடிச்சு போட்டு கையை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க தூக்கிட்டு போனாங்க? கை உயிரோட வேணும்னா ஜெமினி வந்து ஹார்பர் ரோட்ல நிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணா. நம்ம அங்க போனோம் மாட்டிட்டு கையிலடா. உசுரு ஜெமினி, கையங்க. பாத்தியா, உன் கை என் கையில, உன் கை கதி என்னாவ போகுதுன்னு உன் கண்ணால நீ பாக்கணும்.
நீ என்ன சொன்னாலும் கேக்குற, கையை விடு. என் கைக்கு மட்டும் ஏதாச்சும் அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கை வந்துரே, வா தேஜா, வேண்டாம் தேஜா, தேஜா கை கை. அவன் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு வரலாம் வாஜம். நீ கமன் இருக்க, எது கெடுத்தாலும் அடிக்கணும் உதைக்கணும்னு உனக்கு ஒரு முன் யோசனையே கிடையாது. லீகலா நம்ம வீக்கு என்ன வக்கீல் சார்? ஆமாம் ஜெமினி, இல்லைன்னா தேஜ அவ்வளோ தைரியமா ஜெமினி பட்டையில கால் வைப்பானா? இடத்த வாங்கினானே. டே இங்கே கூட வந்தானே அந்த குருவி முளைக்காரன், அவன் பேர் என்ன? பேர் தேவராஜ் சார். அம்பத்தூரில் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கான். எந்த கட்சி? அவன் ஃபேமிலி எல்லா கட்சியிலையும் இருக்கு. கட்சி சப்போர்ட்டை விட ஜாதி சப்போர்ட் தான் ஜாஸ்தி. எதுனாலும் ஜாதியை வச்சு தான் மூவ் பண்ணுவான். Are you serious? Amma! நீ போட. ஏவிஎம் ஜெமினிடா. டேய் ஜெமினி போறங்க. இப்படி பேசு. போயில மனுஷா, இல்ல பயமா இருக்கு. தைரியமா போ ஜெமினி. இல்ல சீரியஸ், நான் பண்றேன். ஐயோ நான் சொல்றது கேளு. சொல்றா என்ன? டேய் நீ சொல்ற. அங்க என்னடா பொண்ணு பேடி ஒளிஞ்சிட்டு சொன்னல கேட்க மாட்டேன். முன்னாடி வாடா. நீ பேசு, நீ பேசு சார். முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி வா. முட்டி அப்பு மாதிரி முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி வர சொல்றாங்க. முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி வாடா. முட்டி போட்டு நடக்க சொல்றியே, உன் கண்ண குத்த எல்லாமே இல்லையா? நினைச்சிட்டு வா மச்சான். முஸ்லிம் காஷ்மீர் में घुसा मारती ना तब तेरे को समझ में आता. तब जाने की वजह से मैंने छोड़ दिया. हां अब समझते क्या आपने? खबरदार. अप्पा डोंट वरी, इनमें रैग पड़ने மாட்டாங்க. பயந்துட்டாங்க. ஜெமினி கால் வலிக்குதா? ஜெமினி வேகமா ஓடுடா, ஓடுடா. என்ன பிடிச்சுக்கோ. வாட் தி ஃபக்?